Hi viewers, welcome to Kalandi's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பச்சைப்பயிறு குழம்பு. பச்சைப்பயிறு நம்ம துவரம்பருப்பு பாசிப்பருப்பு இதிலெல்லாம் வந்து பருப்பு வந்து கடைஞ்சு வெறும் பருப்பாக செய்வோம். அதே போல் பச்சைப்பயிறில் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ், ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து இது நம்ம அடிக்கடி கொடுக்கணும். இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ், எப்படி செய்யணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து நான் பச்சைப்பயிறு வறுக்கவெல்லாம் இல்லை, அப்படியே முழு பயிரை எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இது எப்படி வறுக்கணும்னா, நல்லா மணம் வர அளவுக்கு வறுக்கணும். கலர் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் க்ரீனாக இருந்தது வந்து நல்லா வறுத்துட்டு வரப்போ அந்த கலர் கொஞ்சம் பேலாகி கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் வந்துடும் பருப்பு பயிருக்கு. பாருங்கள், நம்ம நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் அந்த பயிர். வறுத்து எடுத்துட்டேன், கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பயிர் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம நனைய வச்சிடலாம். நனைய வச்சுட்டு நம்ம குக்கரில் வேக வைக்கிறப்போ அது சீக்கிரமாக வெந்துடும் பயிர். அதுக்காக டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குக் பண்ணுறக்கு உடனே வேக வச்சா நிறைய விசில்ஸ் விடணும், இல்லாட்டி ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா பாருங்கள். இப்போ நான் ஒரு 5 விசில் ப்ரெஷர் குக்கரில் விட்டு குக் பண்ண போகிறேன். எதுவுமே சேர்க்கலை, பயிர் கூட தண்ணி மட்டும் சேர்த்து குக் பண்ண போகிறேன். நீங்கள் சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் கூட சேர்த்து குக் பண்ணலாம். பயிர் வறுத்து வாஷ் பண்ணி தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 4 லேருந்து 5 விசில் விட்டு நம்ம இதை நிறுத்திடலாம். பாருங்கள், இப்போ எடுத்துட்டேன் பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா மசிகிற அளவுக்கு பயிர் வந்து வெந்துடுச்சு. நல்லா தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 மணி நேரம். பாருங்கள், நல்லா கொழையிற அளவுக்கே பயிர் வந்து வெந்துடுச்சு. நம்ம பச்சைப்பயிர் சுண்டல் தாளிக்கிறப்போ இவ்வளோ கொழைய வேக வைக்க மாட்டோம், பட் இது குழம்புக்கு வந்து இப்படி தான் வேக வைக்கணும். இதுக்கப்புறமா நம்ம இப்போ உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள்லாம் சேர்த்து தாளிச்சு கொட்டுறக்காக திருப்பியும் ஸ்டவ்வில் வச்சுருங்க. குழம்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இதுக்கப்புறம் பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க, தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். காரத்துக்கு சாம்பார் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. உப்பும் தேவையான அளவு சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தாளிச்சு கொட்ட போகிறோம். இதில் வந்து நல்ல வாசனை வரணுங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். பூண்டு 10 பல் பொடியாக நறுக்கி வச்சுருங்க. பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு பொரியுது. இப்போ நம்ம பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகா போட்டிங்கன்னா தான் இந்த பச்சைப்பயிருக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். தாளிச்சு கொட்டுறது தான் முக்கியம் இதில். பூண்டு வந்து ரொம்ப பொடிசாக நறுக்கி போடுங்க, ஏன்னா நம்ம கடைசியில் சேர்க்குறோம், பெருசு பெருசாக போட்டால் வேகாது. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டேன். நான் வதக்கி உள்ளே கொட்டிட்டேன். சும்மா லோ ஃப்ளேமில் அது இருக்கிற மாதிரி கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் ஃப்ளேம் ஹை வச்சோன்னா அடி பிடிச்சிரும், பருப்பு திக்காயிடுச்சு. இப்போ வாசனைக்காக நம்ம என்ன சேர்க்குறோன்னா, மல்லியும் ஜீரகமும் பச்சையாக வறுக்க வேண்டாங்க, அப்படியே பச்சையாக நல்லா இடித்து ஃபுல் பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் குறைன்னு இடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து நம்ம வாசனைக்காக பச்சைப்பயிரில் கடைசியாக சேர்க்குறோம். மல்லியும் ஜீரகமும் பவுடர் பண்ணி கோர்ஸ் பவுடராக உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம தாளிச்சு கொட்டியிருக்கிற அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கணும் இல்லைங்களா, அதனால் பருப்பு கடையிற மத்து இருக்கு இல்லைங்களா, அது வச்சு நல்லா மசிச்சிடலாம். அப்போ தான் அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதனோட ஃப்ளேவர்லாம் வந்து பயிரில் இறங்கும்.
பாருங்கள் நல்லா மசிச்சிட்டேன். பயிரே எங்கேயும் தெரியாத அளவுக்கு நல்லா கொழ கொழன்னு ஆயிடுச்சு. நல்ல வாசனை. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இந்த பயிருக்கு வந்து நெய் விட்டு சாப்பிட்டா தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட். இது குழந்தைங்களுக்கு வந்து இதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கணும். நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இதில். பச்சைப்பயிர் கூட நல்ல சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.